இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம் அமைச்சர் கே என் நேரு அவர்களினுடைய கூட்டணி கணக்கு. நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் சன்ரைசஸ் மூவிஸ் பெருமுடன் வழங்கும் த அலையன்ஸ் ஆஃப் ஆல் டைம். அடுத்த வரும் தேர்தலுக்கு முன்னோட்டமா கூட்டா தனியான நடக்கிற ஆலோசனைகளை ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் வீரதீர சூரர். தேர்தலுக்கான ஆலோசனை கூட சொந்த ஊர்ல நடக்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த பத்து வச்சிருக்காரு அமைச்சர் நாயகன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் நம்மளை குறை சொல்றாரு, ஒரு பக்கம் புதுசா வந்தவர் வரப்போறவரு குறை சொல்றாரு, ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அடுத்தது நாங்க தான் சொல்றாங்க. எவ்வளவோ நன்மைகள் செய்தாலும் பாமக நம்மளை வந்து குறை சொல்கிறாரு, பிஜேபி ஏற்கனவே எதிரியாக இருக்கிறாரு. நாயகரின் பேச்சு நாலா திசையிலையும் பரவி அரசியல் அதிர்வுகளை உண்டாக்க உட்கட்சியிலும் சலசலப்பு பரவுது. நான் சொன்ன கருத்து என்னவென்றால், 38 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்ற என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள். நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். தவிர நேற்று இன்று நாளைன்னு எல்லாமே மாறும்போது பேச்சு மாறலாம், கூட்டணி மாறாதுன்னு உறுதி கொடுக்கிறார் நாயகன். சொல்றேங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லாம போகும், சில பேர் வருத்தப்படும். எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போறதுதான கட்சி, நீ யாரையும் விட்டுட்டு போறது இல்லல்ல. நீங்க அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி எப்படி நடத்துவோம்? யாரு என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன அவருடைய திருப்தி பண்ணுவதுதான் கட்சி நடத்தணும். கட்சி அப்படிதான் நடத்த முடியும், வேற எப்படி? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வரலன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த ஆலோசனைகள் அரசியல் களத்துல அனல் பறக்க முடிவுகள் மாறியதா இல்லையான்னு மீதி கதையில பாக்கலாம். ஏங்க, நான் இல்லங்க, நீங்க நினைக்கிறதுக்கு தீனி ஆகல, நான் அது மாதிரி சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி பதிலும் வராது, பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம், எதிர்த்து நாங்க செய்வோம். அதுதான் நீங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட போட்டு இன்னைக்கு மொத்தத்துல த அலையன்ஸ் ஆஃப் ஆல் டைம் கோட்டைக்கு போடும் ரூட். We are back to cinema. ஒரே கோட் வைப்பதாங்க. அதாவது இது கோட் படத்தோட ஃபீவர் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, ரிலீஸ் ஆயிட்டு. இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இருக்காருல்ல, ரசிகர்கள் கூட அந்த ஃபீவர் எப்படி இருக்கு, இந்த ஃபயர் எப்படி இருக்கு, அதை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. அதே மாதிரி த்ரிஷா அவர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு தியேட்டர். த்ரிஷா அவர்கள் எங்க போனாங்க? நீங்க படம் பாக்கலையா? மட்ட சாங்கு, எல்லோ சாரி, 30 செகண்ட் அப்படின்னு பயங்கர வைப் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி த்ரிஷா அவர்கள் இருந்தாங்களா? அப்படியா? அப்படிலாம் சொன்னாரு விபி. அப்புறம் அந்த படத்துல ஸ்னேகா அவர்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களும் வந்து படத்துக்கு மட்டும் போல கேக் வெட்டி இருக்கிறாங்க. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஊட்டி விட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ரிலீஸ் ஆகும் போதுதான் ஊட்டி ஒரு சீன் எல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் அந்த செடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவர்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லுங்க, அரசியல் ஃபேமிலில அரசியல் யார் வேணாலும் வரலாம் என்னதான் வரணுங்கிற அவங்களுக்கு இந்த இது தெரியணும், இந்த சட்டம் தெரியணும், இந்த மக்களை நேசிக்கின்ற யார் வேணாலும் வரலாம். இதுல விஜய் மட்டும் விதிவிலக்கு இல்ல. நீங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட இடம் பிடிச்சிட்டீங்க படம் மூலமா, ஃபீல்ல வந்து இடம் பிடிக்கிறது முக்கியம். அவ்வளவு சீக்கிரம்லாம் வந்து ஓட்ட போட்டுற மாட்டாங்க. அவர் வந்த பிறகு அவருடைய பாலிசி என்ன, அவர் மக்களோட எப்படி ஈடுபடுறாரு, மக்கள் போராட்டங்களை எப்படி முன்னெடுக்கிறாரு, இவர் நம்மளை வழிநடத்த சினிமாவில் அவர் நம்பின மாதிரி அரசியல் அவர் நம்புறதுக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் வளர்த்துக்கிட்டாருன்னா யார் வேணாலும் வரலாம், அவரும் நிச்சயமா அதுக்கு உண்டான இடம் இருக்கு. பக்கத்திலேயே இயக்குனர் பேரரசு அவர்களும் இருக்கிறாரு. அரசியல் குதிச்சு அரசியல் குதிக்கிறாந்தா அது குளமோ ஆறோ நதியோ தானே குதிக்கிறாந்தா, அப்ப அதுல குதிக்கிறது மட்டும் இல்ல, அதுல நீச்சல் அடிச்சு கரையை கடக்கணும். குதிக்கிறது ஈஸி, குதிச்சிட்டாரு. சொல்லுங்க, திருப்பாச்சி வச்சு இட்டு கொடுத்தாரு. திருப்பாச்சி விஜய் வச்சு இட்டு கொடுத்த சிவகாசி புள்ள ஜியோகிராஃபி தான். ஆல்ரெடி இப்ப சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு 10 வருஷமா வளர்த்தத இவர் 10 மாசத்துல அது அந்த ஓட்டு வங்கி வச்சிருக்காரு. ஆமா, இது ஆட்சி அமைக்கிறது இது பத்தாது, அது இதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை பண்ணுறாங்க. ஸோ இந்த வாரம் கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். கிச்சன் கேபினெட் திங்கள் முதல் வெள்ளி வரை 9:30 மணிக்கு காண தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்கள் திவ்யா.